அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கிறது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். குரு பகவான் என்பதனால இவங்களுக்கு பணத்தின் மீது அதிகம் ஒரு விருப்பம் இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் பணம்னா அவ்வளோ பிடிக்குது, நீங்கள் என்ன தனுசு ராசியை வந்து பணத்து மீத விருப்பம் இல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, நீங்களே நிறைய தனுசு ராசிக்காரங்க அல்லது நீங்களாக கூட இருக்கலாம். உங்களுடைய இதை பார்த்தீங்க அப்படின்னா பணத்துக்காக அதிகம் அலைந்து தெரியக்கூடியவங்களா நீங்கள் பெரும்பாலும் இருக்க மாட்டீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் என்னென்னா மூலம், முத்திராடம், போராட்டம் நட்சத்திரங்கள்லாம் இந்த தனுசு ராசியில் அடங்கும். 12 ராசியிலேயே 9வது ராசியாக இருக்கிறது தான் நம்மளுடைய தனுசு ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும், இவங்களுடைய குணநலம் எப்படி இருக்கும், இவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய உடல் அமைப்பு எப்படின்னு, இவங்க எப்பவுமே ஒரு பக்கம் சாய்ந்த மாதிரி தான் பெரும்பாலும் நடப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதை முன்கூட்டியே ஒரு அளவுக்கு கணிச்சிடுவாங்க. அடுத்து இதுதானா நடக்கும் போது, நீ இந்த தொழில் ஆரம்பிக்க போறியா, இதெல்லாம் நஷ்டம் வருதா லாபம் வருமா அப்படிங்கிறத ஓரளவுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. எல்லோரிடமே அன்பாக பழகக்கூடியங்க, யாருக்கும் அடிமையா இருக்கணும் அப்படின்னு இவங்க ஒருபோதும் நினைக்கவே மாட்டாங்க. இவங்களுக்கு கடவுள் மீது அதிக பக்தி இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்பவுமே பொதுவாக அனைவரையும் ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிட்டாங்க அப்படின்னா அதை முடிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. எப்பாறு பட்டாவது அந்த விஷயத்தை முடித்துருவாங்க. அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்காக ராப்பகலாம் தூங்காமல் கூட உழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி. ஆனால் இவங்க அந்த முடிவை எடுக்கணும், அந்த எடுக்க வைக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் மேலும் மேலும் வெற்றி பெறணுங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. அதே மாதிரி தன்னைத்தானே உயர்த்தி பேசி கொள்ளக்கூடியங்களும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்க அதிக நண்பர்களை வைத்திருப்பாங்க. இவங்க பொதுவாகவே எல்லா விஷயங்களும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியங்க. குரு பகவான அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க அதிகமாக பணத்தை செலவு செய்கிறதுலையோ அல்லது மற்றவங்க கிட்ட பணம் வாங்குறதுலையோ அதிகம் விருப்பம் இல்லாதவங்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். கோபம் வந்துட்டா சத்தமாக பேசுவாங்க. இது உண்மையா இல்லையா, நீ என்ன உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவினர்கள் வகையிலும் நீங்கள் தனுசு ராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு கோபம் வந்தால் இப்படி தான் சத்தமாக பேசுகிறாங்களா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எப்பவுமே தனுசு ராசிக்காரங்கிட்ட முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் ஒரு புன் சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை துன்பம் வந்தாலும் இந்த வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. இவங்களை யாராவது தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா யார் என்று கூட பார்க்க மாட்டாங்க, அவளை அவங்கள விட்டு டக்குன்னு விலகிடுவாங்க. ஆனால் இவங்க எதுலேயுமே தோல்வி அடைந்தால் எதுலேயுமே துவண்டு விட மாட்டாங்க. மறுபடியும் அதை முயற்சி செய்து எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்க. அதே மாதிரி இவங்க மனசு வச்சாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் முயற்சி பண்ணணும், நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய அறிவுக்கு உங்களுடைய திறமையும் நீங்கள் கரெக்டான பாதையில் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக மிகப்பெரிய சாதனையாளராக நீங்கள் வருவீங்க. ஆனால் ஏமா நீங்கள் வேற, நாங்களே மிகப்பெரிய கஷ்டத்துலேயும் நிறைய கடன் பிரச்சனையிலையும் பாதிக்கப்பட்டிருக்கோம், நீங்கள் என்ன நாங்கள் பெரிய சாதனையாளாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. உங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்த 15 நாட்கள் கருப்பு சாமியின் அருள்வாக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த 15 நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க, நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, சுகஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில்
குரு சந்திரன், கலஸ்திர ஸ்தானத்தில் சூரியன், அஷ்டம ஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்த 15 நாட்களுமே இருக்குது. வேறு கிரகநிலை மாற்றம் எதுவுமே இல்லை. இந்த கிரக நிலையினால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதிர்பாராத சந்திப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய நண்பர்களோ உறவுகளோ ரொம்ப நாளாக பார்க்காம இருந்திருப்பீங்க, அவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 15 நாட்களில் கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு பாடுபடுவீங்க. அப்படி கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுனால நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ரொம்ப நஷ்டத்தில் இருந்த உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்துலேயும் கூட நல்ல ஒரு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும், நல்ல ஒரு வேகம் இருக்கும். இனி உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூட மற்றவர்களுடைய கட்டளை கீழ்படிந்து நடந்து எடுத்து செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு பதவியெல்லாம் கிடைக்கும். இந்த டைம்ல உங்களுடைய வீராப்பை காட்ட வேணாம். இந்த டைம் கொஞ்சம் கீழ்படிந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பதவியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவியிடையே கூட நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். வீட்லேயோ அல்லது வெளியிலேயோ ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சுப விரயம் நடைபெறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களும் வீண் வாக்குவாதங்களை தவிருங்க. அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருங்க கூட வேலை செய்கிறவங்க கூட. இந்த டைமில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது. எதிலும் இந்த டைமில் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். எல்லார்கிட்ட பழகும் போதும் ரொம்ப கவனமாக பழகுங்க. வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க. பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. இதுனா வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க கூட அந்த கடனெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் அவசரப்படாமல் இந்த டைமில் நிதானத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, புதிய பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக கையாளுங்க. பணம் வரத்து இந்த 15 நாட்களுமே சிறப்பாகவே இருக்குது. நிதி சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராது. புதிய நண்பர்கள் அல்லது புதிய நட்புகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அவர்கள் மூலிமா மன மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, அதாவது அவங்க மூலிமா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்குது. பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை இப்போ இருக்கும். எதிர்பாராமல் சிலரோட சந்திப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக பார்க்காம இருந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ இப்போ சந்திப்பீங்க. அதன் மூலிமா ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதனால் வரைக்கும் மந்தமாக இருந்த மாணவர்கள் கூட இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதனாலேயே நீங்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க. சக மாணவர்கள் உங்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலேயே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. இதுனா வரைக்கும் நீங்கள் ரொம்ப டல்லாக கூட இருந்திருக்கலாம். இனி நல்ல பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பண வரவிற்கு எந்த குறைவும் இருக்காது. குடும்ப ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. இதனாலேயே உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க போகுது. திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல வரன் அமைய போகுது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கு. அடுத்த வரும் 15 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் நம்மளுடைய பூராடம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் மருத்துவரை அணுகி முறையான ஆலோசனை பெறது ரொம்பவும் முக்கியம். அதே மாதிரி எதிர்பாராத சில சின்ன திருப்பங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இப்போ நடக்கிறதுக்கு கவனமாக இருங்க. உத்திராடம் 1 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிதி நிலைமை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. அதே மாதிரி செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். வீட்லேயோ அல்லது வெளியிலேயோ எங்கேயாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு நம்மளுடைய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கணவன் மனைவி இடையே கூட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். சகோதரர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுனா வரைக்கும் வந்திருக்கும். இனி அவங்க மூலிமா
இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. அந்த பிரச்சனையில் கூட உங்களுக்கு சாதகமான பதில் தான் கிடைக்க போகுது. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு தர்ஷனாமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய தொழில் சிறப்பாக அமையறதுக்கு தர்ஷனாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது மஞ்சள் நிற பூக்களாலோ அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு இதை ஒன்று மட்டும் செய்துட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.